வணக்கம். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சம்மந்தப்பட்ட ரெண்டு செய்திகள் மிக முக்கியமான செய்திகள் இருக்குது. என்னங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, சுதீஷ் விஜயகாந்தோட மச்சினம் பிரேமலதாவோட தம்பி, அவர் போய் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை சாயந்தரம் சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முதல் முதல்ல வேட்பாளரை வந்து பிரேமலதா வந்து ஆனந்த் அப்படிங்கிறவர் வந்து கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட சொல்லி வேட்பாளரையுமே அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சுட்டு வேட்பாளர் களத்தில் இறங்கி செயல்பட்டுருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் சுதீஷ் போய் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறார் அப்படின்னா, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கூட்டணி பலத்தை அதிகரிக்கிறதுக்காக தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்தது. இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடியை சுதீஷ் சந்தித்தார்னா கூட்டணி பலம் அதிகமாகிடும், திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு டஃப்பாக கொடுப்பார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்த இந்த மாதிரி சமயத்தில், தேமுதிகவினர் வந்து கடைசி நேரத்தில் சுதீஷ் போய் எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாள் களத்தில் இறங்கி பணியாற்றுறது மிகப்பெரிய தப்பாயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வந்துருச்சு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேர்தல் பணியாற்றிட்டுருக்க தேமுதிகவினருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் சுதீஷ் வந்து என்ன சொல்லியிருந்தார், இது வந்து சுத்தமான பொய், இது எடப்பாடி பழனிசாமியை நான் எந்த சூழ்நிலையும் சந்திக்க போகல, இது வந்து தேவையில்லாமல் ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருக்குறாங்க, எங்களுடைய வேட்பாளர் வந்து அறிவிச்சாச்சு ஆனந்த் அப்படிங்கிறவரை, ஆனந்த் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வேட்புமனு தகவல் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதே சமயத்தில் செங்கோட்டையன்ட்ட வந்து செய்தியாளர்கள் சேர்க்கும்போது, மிகப்பெரிய கட்சி அதிமுக, கொங்கு பெல்ட்டு வந்து உங்களுடைய பெல்ட்டு, கொங்கு பெல்ட்டு மண்டலம் ஃபுல்லாக இரும்பு, அதிமுகவின் இரும்புக்கோட்டை அப்படின்னு சொல்கிற நீங்கள் ஏன் வேட்பாளரை இன்னும் அறிவிக்கலை அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் கால அவகாசம் இருக்குது, அதனால் நாங்கள் வேட்பாளரை வந்து கொஞ்சம் கால தாமதம் தான் அறிவிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் வேட்பாளர் வந்து ரெடியாக தான் இருக்கிறாரு, நாங்கள் கரெக்டான நேரத்தில் அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எதுக்காக அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றத்தில் ரெட்டலை சின்னம் வேணும், என்னை இடைக்கால பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடையீட்டு மனு போட்டிருக்காங்க. இந்த மனுவை நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவசரகால மனுவாக எடுத்து விசாரிக்கலாம். ஆனால் இந்த வழக்கு வந்து மிக மிக பெக்குலியரான ஒரு வழக்கு. இந்த வழக்கோட தீர்ப்பு வந்து எதிர்காலத்தில் இனிமேல் கட்சி பிளவுபட்டால் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு முன்னூட்டமாக இந்த இதை உதாரணமாக வச்சுக்கக்கூடிய தீர்ப்பு அப்படி இருக்குங்கிறனால, இந்த தீர்ப்பை வந்து சொல்கிறதுக்கு பிப்ரவரி மாதம் ஆகும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த மனுவோட இடைக்கால மனுவை வந்து விசாரிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையமும் ஓபிஎஸ் தரப்பும் வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லுவாங்க, ஏற்கனவே அவங்க கட்சியில் இருக்கிறது அதுதான், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்து வந்து கையெழுத்து போட்டால் ரெட்டை இலை சின்னம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்க போகிறாங்க. இந்த ரெட்டை இலை சின்னத்துக்கும் கட்சிக்கும் சம்மந்தப்பட்ட வழக்கு தான் பொதுக்குழு சம்மந்தப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு வந்து இன்னும் தீர்ப்பே வராத சமயத்தில் இவர் வந்து ரெட்டை இலை சின்னத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறது வந்து எடப்பாடி பழனிசாமி இப்படி கேட்குறதும், அதை தேர்தல் ஆணையத்தை வந்து இந்த வழக்குக்குள்ளே கொண்டு வரதும் உச்சநீதிமன்றம் செஞ்சிருக்கிற ஒரு தந்திரம். இதில் வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுவாங்க, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போட்டால் தான் வந்து ரெட்டை இலை சின்னத்தை கொடுக்க முடியும், அவங்க தான் அதிமுக அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது பொதுக்குழுவில் நாங்கள் வந்து ஏற்றுக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னோம்னா, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பு பதவியை வந்து பொதுக்குழுனாலையும் வந்து அவங்கள வந்து ரத்து பண்ண முடியாது, காலாவதி ஆகாது, அவங்க சொன்னால் ஏற்றுக்க முடியாது, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்து வந்து கையெழுத்து போட்டால் தான் ரெட்டை இலை சின்னத்தையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் தான் அது அதிமுக. இப்போ உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திட்ட பதில் கேட்டிருக்காங்க, அதே போல் ஓபிஎஸ் தரப்பிட்டையும் பதில் கேட்டிருக்காங்க. உண்மையான அதிமுக அப்படின்னு சொன்னோம்னா ஒருங்கிணைப்பாளர் தான், கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் கையில் தான் அதிமுக இருக்குது அப்படிங்கும்போது, ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் இருக்கிறாரு, அவர் தான் கையெழுத்து போடணும், அவர்துக்கு தான் ரிட்டையில் சேரும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு அப்படின்னா, இன்னும் 3 நாளில் அப்படி மாதிரி ஒரு பதில் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு வந்து ரெட்டையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எடப்பாடிக்கு சுயேட்சை சின்னம் தான் கிடைக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்த ஒரு பதில் வந்து உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டு இருக்குது. அதனால தான் அவங்க வேட்பாளரை அறிவிக்காமல் இருக்கிறாங்க. வேட்பாளர்லாம் தேர்வு பண்ணாலும் அவங்க ரெட்டையில் சின்னத்தில் நீண்டாக தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப டஃப்பாக வந்து திமுக கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற வேட்பாளர் டெபாசிட் இல்லாமல் இழந்துட்டார் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். ஏன்னா இது கொங்கு பெல்ட்டு, அதிமுகவின் கோட்டை அப்படின்னு செங்கோட்டைன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமயத்தில் அவரை அறிவிக்கிற வேட்பாளர் டெபாசிட் கூட வாங்கலை அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கும். ஏன்னா அதிமுகவில் வந்து இளைஞர் பட்டாளம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு கட்சிக்கு போயிட்டாங்க. அமைச்சராக வந்து உதயநிதிக்கு பதவி கொடுத்த பிறகு இளைஞர் அணியை வந்து ரொம்ப வலுப்படுத்துகிறாரு. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா மற்ற கட்சியில் இருக்கிற இளைஞர்களை எல்லாத்தையுமே திமுக பக்கிட்டு கொண்டு வரதில் உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப மும்முரமாக செயல்படுறார். இன்னொன்று பார்த்திங்கன்னா தன்னெழுச்சியாக தானாக போய் இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் போய் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க.
அவங்க வந்து சீமானோட பேச்சு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நாம் தமிழர் கட்சியில் அவங்க இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அதிமுகவில் பெரிய அளவில் இளைஞர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பழைய ஆட்களை வச்சு தான் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் சின்னமும் கட்சியும் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பயப்படுறாங்க. சின்னத்துக்கு ஓட்டு போகிறதுக்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த சின்னம் வேணும் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமியும் இருக்கார். இதை தாண்டி எல்லாருமே ஒரு சொல்கிற ஒரு பொதுவான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி அணி, ஓபிஎஸ் அணி, பாஜக இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளராக அறிவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த தொகுதியில் செல்வாக்காக இருக்கிற ஒரு ஏசி சண்முகம் அவரை வந்து வற்புறுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஏற்கனவே வந்து நின்ற தொகுதியெல்லாம் தோத்துக்கிட்டே இருக்கிறாரு. இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஒரு குரூப்பு, எடப்பாடி அணி, ஓபிஎஸ் அணி, பாஜக இவங்கெல்லாம் ஆதரிச்சா நான் நிற்க தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அவர் நின்றா திமுகவுக்கு ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு டஃப் கொடுக்கலாம், டெபாசிட் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. இப்போ எடப்பாடியோ ஓபிஎஸ்ஸோ வேட்பாளர் நிறுத்தினாலும் ரெண்டாவது இடத்துல வந்து திமுகவுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேமுதிக வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எடப்பாடி அணி, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அணி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ இது இருக்கும்போது தான் எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சின்னமும் கிடைக்காமல் கட்சியும் கிடைக்காமல் நம்மளை என்னை இடைக்கால பொதுச்செயலாளராக ஏற்றுக்கங்க, தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் உத்தரவு போடுங்கன்னு உச்சநீதிமன்றத்தில் கேட்டால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுவாங்க? தேர்தல் ஆணையத்துலேருந்து பதில் கேட்டுருக்காங்க. தேர்தல் ஆணையம் என்ன செய்யும்? அங்கே என்ன இருக்குதோ அதை தான் கொடுப்பாங்க. இது தாங்க 5 வருஷத்துக்கு செல்லுபடியாகவும் 2021 இவங்க அனுப்பிச்சிருக்காங்க, இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னமும் கிடைக்காது, கட்சியும் கிடைக்காது. இதுதான் பாஜகவும் விரும்புது. நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே இவங்களை ஒன்றிணைச்சிடலாம், இப்போதைக்கு அவங்களுக்கு சின்னம் யாருக்கும் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறத பாஜகவும் நினைக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.